ஆனால் அப்பாவி இளைஞர்கள் உட்பட ஆட்களை கைது செய்து தலைகீழாக தொங்கவிட்டு பொழுத்தின் பைகளினால் முகத்தை மூடிக்கட்டி கண்களுக்குள் மிளகாய் தூளை தூவி சித்திரவதையும் செய்து வருகிறார்கள் குறிப்பாக மது பிரதேசமான பேலியகுட பகுதியில் ஜாம் போத்தல் ஒன்றை வைத்திருந்த இளைஞர் ஒருவரை கைது செய்து அவர் மீது கஞ்சா கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்திய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கப்பம் பெறும் நோக்கிலேயே இவ்வாறான அநீதியான செயல்களில் போலீசார் ஈடுபடுகிறார்கள் அதனால் இவ்வாறான நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் போலீசார் மிகவும் ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் சட்டத்துறை முழுமையாக நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும் போலீசாரின் இவ்வாறான கொடூரங்களை கோட்டாபாய ராஜபக்ஷ யுகத்தில் இடம்பெற்ற சம்பவங்களாக அடையாளப்படுத்திய முன்னாள் ராணுவ தளபதி சரத் போதைப் பொருளை ஒழிக்கும் செயல் திட்டத்தில் ராணுவத்தை இணைத்துக் கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் போதைப் பொருள் ஒழிப்புக்கான பொறுப்பை ராணுவத்திடம் ஒப்படைப்பது சரியான தீர்ப்பாக நான் கருதவில்லை இது ராணுவத்துக்குரிய கடமையும் அல்ல போலீசார் இதற்காக இருக்கிறார்கள் போலீசாரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் போலீசாருக்கு ஆதரவாக எஸ்டிஎஃப் செயல்பட முடியும் ஆனால் அதற்கு முன்பதாக எஸ்டிஎஃப்க்கு சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டியதும் அவசியம் ஏனென்றால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படும் நபர்களிடம் துப்பாக்கிகள் இருந்ததாகவும் கைகூண்டுகள் இருந்ததாகவும் சோடிக்கப்பட்ட கதைகளை கூறி அவர்களை படுகொலை செய்ய அளிக்க முடியாது ஏனென்றால் கடந்த நாட்களில் எஸ்டிஎஃப் அவ்வாறான செயல்களை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் மிகவும் மோசமான மனிதாபிமானமற்ற செயல்கள் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களது ஆட்சியில் இவ்வாறான கொடூரங்களை செய்திருந்தார் நல்லாட்சியின் கீழ் இவ்வாறான கொடூரங்களுக்கு இடமளிக்க முடியாது யுத்தம் ஒன்று மூண்டிருப்பதாக சோடிக்கக் கூடாது சட்டத்திற்கு உட்பட்டு போலீசார் தமது கடமைகளை சரிவர நிறைவேற்றினாலே போதைப் பொருளை ஒழிக்க முடியும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியிலும் அதேபோல் மைத்ரி ரணில் தலைமையிலான தற்போதைய ஆட்சியிலும் சித்திரவதைகள் நாளாந்த சம்பவங்களாக மாறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியிருந்தது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் ஆணைக்குழு வழங்கியிருந்த அறிக்கை ஒன்றிற்கு அமைய ஸ்ரீலங்காவில் சித்திரவதைகள் சாதாரண நிகழ்வுகளாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் மைத்திரி ரணில் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிப்பீடமேறியதை அடுத்து போலீசார் உட்பட அரச படையினரின் சித்திரவதைகள் காரணமாக எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குறிப்பிட்ட ஜஸ்மின் சுகா தலைமையிலான ஸ்ரீலங்காவின் நீதிக்கும் நியாயத்திற்குமான அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது இந்த தகவலை பிரித்தானியாவை தளமாக கொண்டு செயல்படும் சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச அமைப்பும் தனது அறிக்கையில் கோடிக்காட்டியிருந்தது காட்டியிருந்தது இந்நிலையில் மைத்ரி ரணில் தலைமையிலான தற்போதைய தேசிய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக புலனாய்வுச் செய்தி ஒன்றை அண்மையில் ஏ பி செய்தி சேவை வெளியிட்டிருந்தது